வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்கமமாக எழுந்தருளி. 17/10/2022 திங்கட்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சுவாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். குடும்பத்தை நீங்கள் நிர்வாகம் பண்ணுகிறீர்கள் என்றால் அங்கே உங்கள் அறிவுதான் நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்துருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சீர்திருத்தமுடன் வாழும் திணிவும் கொண்டு எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தை எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய்க் கொண்டு ஆராய்ந்து பின்விளைவை கணித்து கொண்டு மிக்க நலமுல வழிகளிலே செயல்கள் ஆற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும் என்று சுவாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்துருக்கிறாங்க. குடும்பம் ஒரு கோவில், இல்லறமே நல்லறம், குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். நாம் குடும்பத்தில் குடும்ப பொறுப்பேற்று இருக்கக்கூடியவங்க மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நாம் விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு தியாகியாக வாழ வேண்டும். யார் அதிகமாக விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் அறிவாளி என்று சாமிஜி சொல்லுவாங்க. குடும்ப அமைதிக்காக நாம் பெண்களாக இருந்தால் கற்பு ஒன்றை தவிர மற்ற அனைத்தையுமே நாம் தியாகம் செய்யலாம் என்று சொல்லி சொல்லுவாங்க சாமிஜி. அதே போல் நாம் ஆண்களாக இருக்கிறோம், நாம் நம்ம முனைப்பு நீங்கி நாம் குடும்பத்தை சிறப்பாக அறிவாட்சி தரத்தோடு இறைவனுடைய சுரூபமான அன்பும் கருணையோடு நாம் அந்த குடும்பத்தை நாம் இறைநிலை இணைப்பிலிருந்து நம்ம அந்த குடும்பத்தை நல்ல வழி நடத்தணும். அப்படி நாம் தவறிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே உணர்ச்சி ஏற்படுது அப்படிங்கும்போது அதுதான் ஆணவத்தன்மையான எட்டை உண்டாக்கும் என்று சாமிஜி சொல்லுவாங்க. தான் தனது என்ற அந்த அதிகாரப்பற்று அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது தன்முனைப்பு, அது அருகுணமாக ஐந்து பெரும் பழி செயல்களாக மாறும். தன்முனைப்பு அருகுணம் பஞ்சமா பாவம், தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல், வன்முறைகள் ஏழ்மை, பிறர் பொருள் கவர்தல், வாழ்க்கையில் பெண்ணினத்தை வருந்தவுடன் என்ற கண்ம வினைகளாக நமக்குள்ள அது உருவெடுத்துடும் என்று சாமிஜி சொல்லுவாங்க. நாம் இந்த ஆணவ தன்மைகள் நீங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அறிவுபூர்வமாக நாம் சிந்தித்து நம்முடைய தேவைகளை சிக்கனமாக நாம் செய்து கொண்டு மற்றவர்களுக்கு எந்தெந்த விதவெல்லாம் உதவ முடியும் என்ற அந்த ஒரு உயர்ந்த உள்ளத்தோடு அந்த நோக்கத்தோடு நம்ம வாழ பழகி கொண்டாலே போதும். ஒரு சில உதாரணங்கள் சுவாமிஜி வாழ்க்கையில் நடந்ததை நம்ம பார்ப்போங்க. ஒரு முறை அம்மா சமைச்சு முடிச்சிட்றாங்க, சுவாமிஜி சாப்பிட போகிறாங்க. அப்போ எப்பவுமே சுவாமிஜி சாதத்தில் கொஞ்சம் கூட்டு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாம்பார் ரசம் எல்லாம் ஊற்றிக்குவாங்க. அப்போ அன்றைக்கு அதே போல் சாதத்தில் கொஞ்சம் கூட்டு போட்டாங்க, அம்மா கூட்டு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டாங்க. சாமி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து திண்ணையில் உட்காந்துருக்காங்க. அப்போது சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அம்மா. அப்போது அதில் எந்த விதமான ஒரு ருசியுமே இல்லை, உப்பு போடலை. அப்போது நேராக வெளியில் புறப்பட்டு வந்தாங்க. நான் உப்பு போடாமல் ஒரு கூட்டு சமைச்சு வச்சுருந்தேன், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலாம், அதை கூட சொல்லாமல் நீங்கள் வந்து அதையும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு வந்து இப்படி உட்காந்துருக்கீங்களே, அதுக்கு என்ன ஒரு அடி அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, நீங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து சொல்லாமல் இருந்தது எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி. அப்போது சாமிஜி சொல்கிறாங்க பொறுமையாக, இன்றைக்கி இறைவன் வந்து இந்த உப்பு இல்லாத இந்த கூட்டை நான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணுங்கிற அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க என்ற அளவில் நான் என்னுடைய மனதை மாற்றிக்கொண்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு நாம் குடும்பத்தில் மற்றவர்களை புரிந்து கொண்டு பொறுமை காத்து வாழணும். ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்க மறதி காரணமாக போடலைன்னா கூட அதுக்காக நம்ம உணர்ச்சி வயப்படக்கூடாது. அறிவுபூர்வமாக சிந்திச்சு நாமளும் ஏதோ ஒரு சில தவறுகள் நமக்கு நடக்கும் என்ற அந்த அளவில் நாம் அதை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் போதும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் உள்ள நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம் என்ற அந்த ஒன்றை மட்டும். ஆனால் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அவங்களுக்கு, பெண்களுக்கு, சகோதரியாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நம்முடைய மகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் எவ்வளவோ சிரமங்கள் இருக்குது என்பதை புரிந்து கொள்ளணும். ஒரு காலையில் வெளியில் கிளம்புறோம், ஆஃபீஸ் போகும்போது அங்கே
நமக்கு சரியான நேரத்தில் டிஃபன் ரெடியாகலை, பரவாயில்ல நம்ம வெளியில் நம்ம ஒரு நாள் இட்லி சாப்பிட்டுக்கலாம் என்ற அளவில் நம்ம மனதை தேத்தி கொண்டு, பரவாயில்ல புறப்படணுமா, நீ ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மகிழ்ச்சி படுத்திட்டு போகணும். அங்கே ஒரு டென்ஷன் உண்டு பண்ணிட்டு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க அன்றைக்கு ஃபுல்லாக அவங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் அதுவே எதிரொலித்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வெளியில் போயிட்டு இரவு வந்துடுவோம் பணிகளை முடிச்சுட்டு, ஆனால் அன்று நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு மனசு கஷ்டமாகவே இருக்கும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு நாம் வாழணுங்க. அறிவுபூர்வமாக சிந்திச்சு மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து சகிப்பைத்தன்மையோடு தியாகிய மனப்பான்மையோடு வாழ்வது தான் வாழ்க்கை என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்டேன் என்ற சிந்தனையை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.